ஹலோ மீடியா கிரிக்ஸிப் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 இன்னைக்கான மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ் பங்களாதேஷ், 23rd மேட்ச். வாங்கடே ஸ்டேடியம் மும்பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுமா கிடையாது, எய்டன் மார்க்ரம் தான் கேப்டன். ஓகே, குயின்டன் டிகாக், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பனிங் வந்தாங்க. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 12 ரன்ல அவுட்டு, ராஜி வெண்டர் டேசன் 1 ரன்ல அவுட். ஐயோ, சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு ஏதோ இதாகிட போகிறாங்க அப்படின்னு யோசிச்சப்போ சேர்ந்து சத்தியமா இந்த மேட்சை அங்க ஸ்டேடியம்ல இருந்து பார்த்தவங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அது அவ்வளோ சப்போர்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஸ்டேடியம்ல, பயங்கரமான ஒரு மேட்ச். ஏன்னா அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இவ்வளவு என்டர்டைன்மெண்டா அமையும் அப்படின்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ப்ரூட்டலி அடிக்கிறாங்க, அடிச்சு பிரிக்கிறாங்க. நீ யாரா வேணா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நவத்தி எடுக்கிறாங்க. எஸ், எல்லா பவுலருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தம்சம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மெகதிகாசன் மிராஸ் மட்டும் ஒரு தப்பிச்சிட்டாரு, 9 ஓவரில் 44 ரன் பாக்கி. எல்லாருமே போட்டு வாங்கு வாங்குன்னு வாங்கி எடுத்துட்டாங்க. குறிப்பாக ஹசன் மஹ்மூத் 6 ஓவரில் 67 ரன் அடிச்சிருக்காங்க, 11.20 எக்கனாமியில். எஸ், 382 டோட்டலாக 50 ஓவருக்கு ஒரு டார்கெட்டை வச்சிருக்காங்க. 300-320 பங்களாதேஷ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, பட் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பங்களாதேஷ் மேபி சேஸ் பண்ணலாம், பட் பாப்பா வெயிட் பண்ணி. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா இன்னிங்ஸ் வேற மாதிரி, நெதர்லாந்துக்கிட்ட ஒரு பயங்கரமான தோல்வி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து தும்சம் பண்ணாங்க, இப்போ வந்து பங்களாதேஷை அடிச்சு பிரிச்சுட்டாங்க. பாப்பா என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பத்தி என்ன, அண்ட் இவங்களோட ப்ரூட்டல் பேட்டிங் பத்தி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.